శివతే నిఘమాంత మహాదేశిహాయ నమః. ఇదిగారం నంబ స్వామి தேசிகனுடைய திருச்சின்ன மாலை என்ற கிரந்தத்தில் 5 பாசுரங்கள் பார்த்துருக்கோம். அதில் இந்த 5வது பாசுரத்தில் உலகெல்லாம் உள்ளேவை துமிழ்ந்தார் வந்தார் என்ற பாசுரத்தில் நாராயண சப்தார்த்தத்தின் விளக்கத்தை பார்த்தோம். அந்த சப்தத்துக்கு என்ன விளக்கம்னு சுவாமி 8 வரியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதை சற்று விஸ்தாரமாக பார்த்தோம் போன உபன்யாசத்தில். இப்போது 6வது பாசுரமான அந்த பாசுரத்தில் இந்த நாராயண சப்தத்தினுடைய 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கு இல்லையா, இந்த ஆய சப்தம், அதுக்குண்டான பொருளை சொல்கிறார். அது எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா கைங்கரியத்தை குறிக்கிறது. இந்த பகவானுக்கு இந்த ஜீவாத்மா பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு குறிக்கிறது. நாம் பண்ணும் கைங்கரியத்தை அவன் எப்படி விசாலமான திருவுள்ளத்தோடே ஏற்றுக்கொள்கிறான் என்றதை இந்த ஆய சப்தம் காட்டுறது. இப்போ பாசுரத்தில் பிரவேசம் பண்ணுவோம். அருளால விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார், அஞ்சிரையை கழித்தருளும் அன்பர் வந்தார், மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தார், வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார், தெருளாரும் தெளிவிசும்பு தருவாறு வந்தார், திண்கடல் கீழ் வாழனமக்கருள்வார் வந்தார், பெருவானில் அடிமனம்மை கொள்வார் வந்தார், பிரியாமல் காத்தளிப்பாறு வந்தாரு தாமே. இந்த ஜீவாத்மா அந்த பெருமாளை என்னுமே பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரத்தை தந்து அருள்கிறான்னு சுவாமி தேசிகன் சாக்கிறார். அதான் பிரியாமல் காத்து அழிப்பார் வந்தார் தாமே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறார் இந்த வரதனை. இப்போது முதல் வரியில் அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் அப்படின்னு பாசுரம் ஆரம்பிக்கிறது. இது பெருமாளுடைய திவ்ய திருவடியான சீவைகுண்ட லோகத்துக்கு ஒரு ஜீவாத்மா போகணும் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டாக்கா இவன் பண்ண புண்ணிய பாவங்களை நல்லிஃபை ஆக்கணும். அப்படி இருந்தால் தான் இவன் சீவைகுண்டம் போகிறதுக்கு ஒரு முக்கிய வஸ்துவாகிறான். சரணாகதி இருக்குது, இருந்தாலும் நம் தேகம் மரிக்கும்போது நம்மகிட்ட புண்ணியமோ பாவமோ இருக்கக்கூடாது. அதை தான் ஒருவன் சரணாகதி அனுஷ்டிக்கும்போது இவன் முன் செய்த வினை என்று சொல்லப்பட்ட முன்பூழி காணானை காணண்டும் என்று ஆழ்வாசன் அதே மாதிரி சஞ்சித பாவங்கள் மொத்தையும் ஒழிச்சு கட்டுறான் இந்த சரணாகதி சமயத்தில். அப்போ இந்த ஜென்மா எடுத்திருக்கமே இந்த மானுஷ ஜென்மா, இதில் நாம் வச்சுக்கொண்ட பாவம் இருக்கே இந்த பிராரந்தத்தை ஒத்துக்கொண்டதை மட்டும் வச்சுட்டு அதுலேயும் மீதியை கழிச்சுடுறான். அப்போ இந்த சரீர முடிவிலே இவன் பண்ணப்பட்ட மீதி பண்ணப்பட்ட பாவமானது அதையும் இந்த ஜீவன் பிரியும்போது பெருமாள் ஒழிச்சு கட்டி நம்மளே அவன் திரும்ப தண்ணீர் சொதுக்கி கூட்டுன்னு போகிறான். அது மட்டும் அங்கே இல்லை, இவன் பண்ண புண்ணியத்தையும் கழிக்கணும்னு சொல்கிறார். அதுதான் அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார். இந்த ஜீவனுக்கு இயற்கையாகவே புண்ணிய பாவம் வந்து சேர்றது. இவன் பண்ண சில நல்ல காரியங்களாலே புண்ணியம் என்ற ஒரு வஸ்து இவனுக்கு வந்து சேர்ந்து போகிறது. இப்போது நம்மக்கிட்ட புண்ணியம் என்ற பொன் விலங்கும் பாவம் என்ற இரும்பு விலங்கும் பெருமாள் கையை கட்டி வச்சுருக்கான். இது ரெண்டும் அழிஞ்சாதான் இல்லை ஒழிஞ்சாதான் நம்ம பெருமாளிடத்தை போய் சேர முடியும். அதை தான் இங்கே காட்டுறார். இதை ஒழிக்கிறது யார் அப்படின்னு கேட்டாக்கா நம் சிவபதி தான் இந்த காரியத்தை பண்ணுறான். அப்படின்னா தமரர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுருமூர்த்தி அப்படின்னார். தமர்கள் கூட்ட வல்வினை, தமர்கள் அப்படின்னாக்கா பெருமாளோட அடியார்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள். இவனுடைய வல்வினையான புண்ணிய பாவங்களை இவன் ஒழித்து நல்லகதி கொடுக்குறான். வல்வினையை ஒழிக்கிறான். வல்வினை அப்படின்னா பாபம் இருக்கு, வல்வினைனா ரொம்ப கெட்டியான பாபம், ரொம்ப டென்சிட்டி ஜாஸ்தி அதுக்கு. அப்பேற்பட்ட பாபத்தையும் தன் கிருப்பையாலே அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் அப்படின்னு மங்களாசாசனம். ஜீவன் இருக்கான், கையிலே புண்ணியம் என்ற பொன் விலங்கையும் பாவம் என்ற இரும்பு விலங்கையும் கையில் வச்சுருக்கான். இது தகர்த்து எரியணும். அதற்கு பெருமாளுடைய திவ்ய கடாட்சம் வேணும். அந்த கடாட்சம் எப்போ கிடைக்கணும்? ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய
அந்த கடாட்சம் நமக்கு கிடைக்காது. அதற்கும் பெருமாளே வழிவகை செய்கிறான். நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆச்சாரியன்ட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு, நாளைக்கு காலத்தால் வந்துடுவோம், சரணாகதி பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு பெருமாள் தூண்டறான். ஆனால் அவனே கூட நம்ம ஆசிரமம் மடந்த வரைக்கும் வந்து பண்ணி வைக்கிறான் சரணாகதி. அந்த எண்ணம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கணும். ஏன் அவனல்லால் ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்கிறாளே, இந்த விஷயத்தை இங்கே நம்ம எடுத்து கையாளணும். இந்த ஜீவன் பிரியும் போது பெருமாள் எப்படி இந்த புண்ணிய பாபத்தை நாசம் செய்கிறான் அப்படின்னாக்கா, இவன் பண்ண ஒரு ஜீவனுடைய புண்ணியம், ஒரு பிரபன்னன் இருக்கானே அவன் பண்ண புண்ணியத்தையும் நல்லவர்களுக்கு, அவனுக்கு உற்சாகர்களுக்கு அவனுடைய நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தவாறு பெருமாள் கொடுக்குறான்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அடுத்தது இவன் பண்ண பாபத்தை இவனுடைய அபச்சாரப்பட்டவர்கள்ட்டையும் இவனை எதிரியாக கருதும் வைஷ்ணவர்கள்ட்டையும் இவன் பாபத்தையும் பெருமாள் பங்கிட்டு கொடுத்துட்றானான். அந்த மாதிரி இந்த புண்ணியம் பாபம் ரெண்டுமே ஈக்குவலை சாய்த்தினாக்கா பெருமாள் இந்த ஜீவனை ஸ்வீகரிச்சுன்னு போயிடுறான். அதான் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்காலில் வந்து கர்ணன் பண்ண அந்த தர்மம் இருக்கே அவன் தலையை காத்துது, அர்ஜுனன் பாணம் போட போட புஷ்பமாக பொழிஞ்சுது கர்ணன் மேலே, அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், என்ன கண்ணா நான் பாணத்தை போட்டுன்னு இருக்கேன் ஒரே மாலையாக அவன் மேலே விழுறது என்ன விஷயம்னு கேட்டால், அவன் பண்ண தர்மம் அவன் தலையை காக்கிறதுன்னு பெருமாள் சாதிக்கிறார். அதனால தான் பெருமாள் வந்து அவங்ககிட்டே வந்து உன் புண்ணியத்தை யாசகமாக கொடுத்துட்டு யாசித்து எங்கே அந்த யுத்த பூமியிலே வந்து பெருமாள் அதை வாங்கிட்டு போகிறான். ஏன்னா என்னதான் பானம் போட்டாலும் அவனுடைய ஜீவனை பிரிக்க முடியாது நம்மளால். அதனாலே அவன் இத்தனால் பண்ண துரியோதனாதியோட சேர்ந்து பண்ண அத்தனை பாபத்துக்கு அவன் குருதி வழியாக வெளில வந்துடுத்து பம்புபட்டு, ஆனால் ஜீவன் மட்டும் தாங்கிறது எது தாங்கிறதுனா அவன் பண்ண தர்மமானது அந்த ஜீவனை தாங்கின்னு இருக்கு. அதனாலே அதையும் எடுத்துட்டு போனாதான் ஜீவனை நல்ல கதிக்கு கொடுத்து விசுவதர்சனம் கொடுக்க முடியும்ன்ட்டு பெருமாள் திருவுள்ளை பற்றி அந்த புண்ணியத்தையும் தனக்கு தானமாக இந்திர ரூபத்திலே வந்து வாங்கிட்டு போயிடுறார். அப்போது ஒரு ஜீவன் பெருமாளுடைய திருவடிக்கு நாம் போகணும் என்று எண்ணும்போது இவன் பண்ண புண்ணியம் பாபம் ரெண்டத்தையும் ஒழிச்சு கட்டினாதான் இந்த உடல் என்ற சிறையை விட்டு பெருமாள் திருவடிக்கு நாம் போய் சேர முடியும். அதனாலே சுவாமி இங்கே என்ன சாதிச்சார் முதல் வருகிறது அப்படின்னா, அருளால விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் அப்படின்னு முதல் வரி சாதிக்கிறார். அடுத்த வரி அஞ்சிரையை கழித்தருளும் அன்பர் வந்தார் அப்படின்னார். அஞ்சிரையை கழிக்கிறார். இந்த சம்சார பந்தம், இந்த உடம்பை விட்டு இந்த ஜீவன் வெளியில் போகணும். இந்த சம்சார பந்தம் எவ்வளோ எத்தனையோ பிறவி எடுத்தோம், மாறி மாறி பலவிரப்பும் பிறந்து அப்படின்னு எத்தனையோ கோடி ஜென்மாக்கள் எடுத்து கடைசியில் வேத அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு சுத்த ஜென்மா நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதுலேயும் சில பேருக்கு தான் அது முழுசாக பிராப்தமாய் பெருமாள் திருவடிக்கு போய் சேர்றோம். பெருமாள் என்ற ஞானம் இல்லாமையும் சம்பிரதாய ஞானம் இல்லாமையும் எவ்வளோ ஜீவன்கள் வந்து பரணாகதி என்ன, அது அவசியமாக என்ன அப்படின்னு நினச்சின்னு போயிடுறா. அதனாலே சில எல்லாம் அதாவது அதான் என்ன சாதித்தார் அப்படின்னா கருவிலே திருவுடையார் அப்படின்னு சாதித்தார். இவனுக்கு இந்த ஜென்மாவிலே ஒரு ஆச்சாரியம் கிடச்சி நல்ல சரணாகதி பண்ணி என் திருவடி அடையக்கணும்ன்ட்டு அவன் எழுதுறான் முன்னாடியே. அதான் இந்த சம்சார பந்தமான போக்கிய வஸ்துன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்மளோட வீடு மனைவி மக்கள் உற்சாகம் தாம் வச்சுருக்கிற ஃப்ளாட்டு காரு வீடு எல்லாம் நமக்கு பரம போக்கியமான வஸ்துன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெருமாள் கிட்டே நெருங்கி நாம் போகிறது இது எல்லாமே நமக்கு தடையாக இருக்குது. இதை ஒழிச்சு கட்ட வேண்டும், இது ஒழிச்சு கட்ட வேண்டும். அதற்கு யார் உபகாரம் பண்ணுறா அப்படின்னா பெருமாள் தான் பண்ணுறான். எப்படி அந்த எண்ணம் நோக்கம் அணுகுன்னா, வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகருமே யவனே, இந்த மன வாழ்க்கை எனக்கு தேவையில்லைப்பா, உன் திருவடியே எனக்கு பரமபோக்கியம், அதுதான் புருஷார்த்தம், நாம் நினச்சிருக்கோம் ஒரு நாயகமாய் ஓட உலகடனாண்டவர் கருணாய் கவர்ந்த கால சிதகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாங்கொள் திருநாரணந்தால் காலம்பெற சிந்தித்து உய்வினோ என்று இந்த லோக விஷயத்தும் நாம் வச்சிருந்த அரசாளுக்கு கூட அரசனாயிருந்து பேரரசனாயிருந்து போகங்கள் அனுபவிச்சுவாக கூட ஒன்றுமில்லாமல் ஆயிட்டா இந்த திருநாரணன் ஒன்றையே பரம புருஷார்த்தம்னு ஆழ்வார் திருவாய்மொழியில் காட்டின மாதிரி இந்த ஜீவன் இந்த உடலை விட்டு இந்த சம்சார மண்டலத்தை விட்டு கழிஞ்சு பெருமாள்கிட்ட போகணும் அப்படின்னாக்கா அவன் மேலே ஒரு பக்தி ஏற்படணும். அது எப்படி ஏற்படும்னா, இந்த மன வாழ்க்கையில் நமக்கு ஒரு விரக்தி மரணம் எல்லாம் உடனே வந்து என்னுடைய மனைவி மக்களை திறந்துட்டு போயிட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பா. அதுக்கு அர்த்தம் அது இல்லை, அவள் மேலே வச்ச பிரீத்தியை கொஞ்சம் குறைஞ்சிட்டு பெருமாள்கிட்ட நம்ம பிரீத்தியை காட்டணும், இதுதான் அந்த அர்த்தம். இங்கே
அதனால் சாய்ச்சார் இந்த ஜீவன் வந்து இந்த போக்யம் என்ற இந்த சம்சார மண்டலத்தில் நினச்சிட்டுருக்கானே இந்த ஜீவன் வந்து எப்படி இந்த சிறையை விட்டு வெளியே கிளம்புறான் அப்படின்னாக்கா, அதான் இங்கே சாதிக்கிற இந்த இடத்துல அஞ்சிறையை கழித்து அருளும் அன்பர் வந்தார். இந்த ஜீவனம் எதுவா இவன் பண்ண சரணாகதி என்பதாக பெருமாள் கூட்டுனு போனோம். அதுக்கு உபகாரகன் பெருமாளே தான் அந்த இடத்துல. அதுதான் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா, வேண்டேன் மனவாகள் கஜை விண்ணகரு மேயவனே என்ற எண்ணம், இந்த வைராக்கியம் நமக்கு வரணும். இந்த வைராக்கியம் காஷ்டைன்னு சொல்லுவாள், இந்த வைராக்கியம் இருந்தாதான் புருஷார்த்தத்திலே காஷ்டை, அது இருந்தாதான் பெருமாள் கிட்ட நம்ம போக முடியும். அது இந்த சம்சாரத்தை கடந்து நாம் போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு பெருமாள் தான் உபகாரகனாக இருக்கான். ஆண்டாள் அழகாக சொன்னால், என் புருகையினவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்த பலனாலும் துன்பக் கடல்வுக்கு வைகுந்தன் என்பதோ ஒரு தோணி பெறாதுடல்கின்றேன். இந்த சம்சாரம் என்ற சாகரத்தை பெரும் துன்பக்கடலை நாம் கடந்து போய் பெருமாள் திருவடியிலே சேரணும்னாக்கா, இந்த வைகுந்தன் தான் எனக்கு தோணியாயிருந்து அக்கறையில் கொண்டு சேர்க்கிறான்னு இந்த ஆண்டாள் திருவுள்ள பத்திரம். இமை பொருந்தா பலனாலும் இந்த துன்பக் கடல்வுக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். இவன் என்ன இவன் கடைக்கன் பார்வை என்னிடம் கிடைக்கவில்லை, இந்த சம்சார சாகரம் என்று பெருங்கடலை நான் கடக்க வேண்டுமென்னால் அவனே எனக்கு தோணியாயிருந்து அனுகிரகம் பண்ண வேணும்னு பிரார்த்தனை இந்தட்ல. அதாவது இந்த ஆவிக்கு ஒரு பற்று கொம்பு எதுன்னு கேட்டால் அந்த சியப்பதின்னு சொன்னான். அதனாலே தான் பெருமாள் இந்த சரீரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு கசந்து போய் போகணும்னா போகலாம், சில பேர் கசக்கும் ஆனால் சரணாகதி பண்ணிக்க மாட்டா. அதுக்கு முன்னாடி வந்து பெருமாள் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணான். அப்படி பண்ணி தன் திருவடியும் காட்டி நிற்கிறான். என்னை வந்து திருவடி சேரு மாம் ஏக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷியசாமி மாசுசகான்னு சாதிச்சேர்லையா கீதையில ஸ்ரீகிருஷ்ணன். அந்த மாதிரி பெருமாள் வந்து இந்த சிறையை நம்முடைய வாழ்க்கை என்ற சிறையை துறந்து அவன் திருவடியை பற்றுவதற்கு பெரிய உபகாரகன் பிரானாய் நமக்கு இருக்கான்னு இந்த இடத்துல காட்டறிவர். அதுதான் அஞ்சிறையை கழித்து அருளும் அன்பர் வந்தார், அவன் அங்கேயும் அனுகிரகம் பண்ணுறான்னு இந்த ரெண்டாவது வரியிலே சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் அற்புதமாக காட்டுறார். இப்போ ரெண்டு வரியும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மூணாவது வரியிலே சுவாமி தேசிகன் மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தார் அப்படின்னு, மருள்வாரா வகை நம்மை காப்பார். இந்த சரணாகதி பண்ண சரீரம் நம்மக்கிட்ட இருக்கு, ஆனால் ஒருத்தன் சரணாகதி பண்ணி பெருமாளை மறந்து போயிடுறான். இருப்பினும் பெருமாள் அந்திமஸ்மிருதி தேவையில்லைன்ட்டு பெரியவா நமக்கு வாக்கியம் சொல்லியிருக்கா. இவன் தன்னை மறந்தாலும் இவன் ஒரு நாள் பண்ண அந்த சரணாகதி என்ற அஞ்சலிக்காக கடைசியிலே வந்து அஞ்சேலன் அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரையன்ன பொன்னாரடி எம்பிரானை அப்படின்ட்டு திருமங்கமன்னன் சாய்கிறார். அதாவது இந்த சரீரம் மறிக்கும்போது இந்த சரீர முடிவில் நமக்கு எந்தவித கெட்ட சிந்தனையும் வரக்கூட, மருள்வாரா வகை கெட்ட சிந்தனையும் வராமல் பெருமாள் திருவடி தான் நமக்கு பிராபிய பிராபகம்னு அந்த நமக்கு அந்திம திசையிலும் அவன் திருவடியை நாம் நினைக்கிறதுக்கு இவன் தான் நமக்கு ரட்சிக்கிறான் அந்த எண்ணம் வராமல் பண்ணுறானாம். சில பேர் சொல்லுவா, எங்கள் பெரியவா இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், கடைசியில் பிராணம் போகும்போது திடீர்னு கையை கூப்பினார், அவர் ராமா ராமான்னு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், சாட்சாத்த அந்த பெருமான் அங்கே வந்து அவளுக்கு ஒரு சேவை கொடுத்து கூட்டுன்னு போகிறான்னா பெரியவா சொல்லி அடி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த அஞ்ஞானம் நமக்கு இந்த சரிய சம்பந்தத்தில் ஒரு அஞ்ஞானம் ஏற்படுறது, இந்த குடும்பத்து மேலே ஒரு பிரீதி ஏற்படுறது, இந்த பிரீதியும் இந்த அஞ்ஞானத்தையும் பற்றையும் விட்டாதான் நமக்கு பெருமாள் என்ற பெரிய ஒரு வெள்ளக்கட்டி நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அப்போ அதுக்கு தான் பெரியாழ்வார் சாதிச்சார், நீ வந்து உன் கடைசியில் பெருமாளை கூப்பிடாண்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய புத்திரிகளுக்கு பெருமாளுடைய திருநாமத்தை வெய்யிப்பா, அப்போ நீ அவளை உத்தேசித்து அவன் பெண் ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன்னு கூப்பிடுவ, அது பெருமாளுடைய திருநாமத்தினாலே அது அவன் செவிக்கு எட்டும், உன்னுடைய கெட்ட நினைவு போகும், ஓ பகவத் ஸ்மரணை ஏற்படும்னு அவர் திருவுள்ள பற்றி, காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடுமா தருகாள், கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருவினோ நாயகன் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் அப்படின்னர்.
இவன் பையனுக்கு ராமகிருஷ்ண கோவிந்தன்னு திருநாமம் வை. அந்திம தசையிலே ஒரு வாய் தீர்த்தம் சாப்பிடணும்னா அவன் கையை எதிர்பார்க்கணும். அப்போ ஏ கிருஷ்ணா ஹே ராமா அவன் தீர்த்தம் கொடுறான்னு கேட்கலாம். அப்போ கூப்பிடும்போது நம்மையும் அறியாமல் பெருமாளுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறோம், அதுவே நமக்கு போக்கியம். பெருமாளை தான் எதிர்பார்க்குறான் அந்திம தசையில். அதனால் அதுக்கும் யாரு நமக்கு அனுகிரக சீலன் அப்படின்னாக்கா அதற்கும் அந்த சிய்யப்பதியே நமக்கு கொண்டு காட்டுறான். இந்த பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் இதை சொல்லியிருக்கார், இந்தந்த திருநாமத்தவையும் திருநாமத்தவையும் சொல்லிட்டு. ஏன்னா அப்பவாது நம்ம கூப்பிடுவோம், திரம்பேன் மின்கண்டி திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தடாமாந்தர் இரஞ்சியும் சாதுவராய் போதுமிங்களென்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு திருமஷப்பிரான் சாதிச்சார். எவ்வளவுத்தன் சரணாகதி பண்ணின்றான், ஆனாயோ வெளிதேசம் போனான், பெருமாளை மறந்து போயிட்டான். ஆனால் அவன் ஒரு நாளும் தேவதாந்திர சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கல. அப்படி இருந்த ஒரு சீவேஷ்டிவன் மறிக்கும் போது யமதூதாள் வந்து வராமல் அந்த யமனே சொல்லுவானாம், அவன் கிட்ட போகாதீங்க, அவன் பிரபன்னன், அவனை கூட்டின் போகிறதுக்கு வேற மனுஷா வந்து கூட்டின் போவான்னு சொல்லுவானான். கூவி செவிக்குன்னா கிட்ட கூட்டு அவன் காதில் சொல்லுவானான், ரொம்ப சத்தமாக சொன்னாலும் அது அவனுக்கு ஒரு பாபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அப்படி ஒரு சீவேஷ்ணவத்துவத்து மேலே அப்படி ஒரு பக்தி அவளுக்கு. ஏன்னா அவள் திருமால் அடியார்கள் இல்லையா, திருமாலடியாகள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களேன்னு சாதிச்சார் பெரியாழ்வார். அப்படி இந்த சரீர முடிவின் போது அவன் திருநாமத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அந்த நமக்கு அது முடியாதனால தான் ஆழ்வார் என்ன பண்ணார், இது மாதிரி திருநாமங்களை வச்சு கூப்பிடு, அவன் திருநாமத்தை வச்சு கூப்பிடுப்பா, அதுவே பெருமாளை ஸ்மரித்ததாக அர்த்தமாகுதுன்னு திருவள்ளை பற்றி தான் அப்படி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பெருமாள் இந்த சரீர முடிவின் போது அவனை தவிர வேறு சிந்தனைகள் நமக்கு வந்து விழும். இங்கே எப்படி வச்சுருக்கோம், இங்கே இந்த வண்டி வச்சுருக்கோம், இங்கே கார் வச்சுருக்கோம், இந்த நிலப்பணம் வச்சுருக்கு, இதை ஒன்றும் பண்ணாமல் ஒரு வியவஸ்தை பண்ணாமல் போகிறவேன்னு தோணும். அந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் அந்த பெருமாள் திருவடியே நமக்கு பிராபியம் பிராபகம்னு நினச்சி இன்று நினச்சி நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது பெருமாள் அந்த சரீரத்தை இந்த முடிச்சுண்டு இந்த ஜீவனை பெருமாள் கூட்டுன்னு போகிறான். அப்படி ஒரு பாக்கியத்தை யார் கொடுக்குதுன்னா நம்ம ஹிருதயத்துக்கு ஆர்தனையே கொடுக்குறான்னு சொல்கிறான். அதுதான் இந்த மருள்வாரா வகை நம்மை காப்பார். தப்பான ஒரு எண்ணத்தோட நாம் ஜீவனை பிரிக்கக்கூடாது. இது பெருமாளுக்கு சொந்தம் என்ற எண்ணத்தோடையும் இந்த சம்சார பந்தத்தோட அஞ்ஞானத்தையும் துறந்து பெருவீடை நான் நம்பி இருக்க வேண்டும் என்று காட்டுறதுக்கு தான் இந்த வரியை சாதிச்சார் சுவாமிங்க. அடுத்தது என்ன சொல்றார், அடுத்து வானேற வழி நடத்தி வைப்பார் வந்தான்றது 4வது வரி. இந்த வான் ஏறும் வழி, ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான், இந்த ஜீவன் பெருமாட்ட போய் சேரணும், இது எப்படி சேரும் அப்படின்னு கேட்டாக்கா இதுக்கு ஒரு பாசுரம் இருக்குது அழகா. பரமபத சோபானில் சாய்கிறார் சுவாமி. இந்த பெருமாள் எப்படி ஜீவனை கூட்டுன்னு போகிறான்னான், எங்கே கூட்டுன்னு போகிறான்னா பரமபதத்தை காட்டுறான். கலங்கா பெருநகர் அந்தமிலா பேரின்ப வீடு இப்படி வரிசையாக எல்லாம் இந்த வைகுண்டத்தை, வைகுண்டத்துக்கு இத்தனை திருநாமங்கள் உண்டு, அந்த இடத்த நம்ம கூட்டுன்னு போகிறான். இது எந்த விதமாக கூட்டின்னு போகிறான்னா அர்ச்சனாதி மார்க்கமாக போனால் மட்டும்தான் இந்த பெருவீடு நமக்கு, பெருவீடு என்ற பிரசாதம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு சரணாகதி தான் உபாயம். இப்படி சரணாகதி பண்ணவாளுக்கு பெருமாள் அர்ச்சனாதி மார்க்கமாக இந்த ஜீவனை கொண்டு போய் தன் திருவடி கீழே தாளினக்கு வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாகி வந்தேன்னு ஆழ்வா சாதித்த மாதிரி அந்த பிரசாதம் நமக்கு பெருவீடு பிரசாதம் கிடைக்கிறது. அதுக்கு எப்படின்னா நம்மளுடைய முன்கருவை இறந்தும் மனத்தில் கோட்டி முக்கியமாக மறுத்தில் அவசேகத்ததெல்லாம் நன்குணரும் உயிரினில் சேர்த்த ஐம்பூதத்தை நன்னுவித்து தான் தன்பால் வைக்கும் நாதன் அப்படின்னர். முன்கருவை ஈரந்து அப்படின்னர் பஞ்சேந்திரியம் ஞானேந்திரியம் இல்லை இதெல்லாம் கூட்டி மனசு என்றதில் இது பத்தாச்சு மனசு ஒன்று 11 மனத்தில் கூட்டி முக்கியமாக மறுத்தில் அவசேர்த்ததெல்லாம் அப்புறம் நன்கு உடலும் உயிரில் சேர்த்து ஐம்பூதத்தை நன்னுவித்து இந்த உயிரின் கேந்து கலக்கிறானதில் கலத்து தான் தன்பால் வைக்கும் நாதன் சொன்னான். பெருமாள் எங்கள் ஜீவன் எங்கே இருக்குது, அவன் எப்படி கொண்டு இதை வச்சுப்பான் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு ஜீவாத்மாவிலையும் ஒருவன் அடியேன் உள்ளானே அப்படின்னு ஆழ்வா சாதித்தார். அந்த பாசுரத்தின் பிரகாரம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுள்ளேயும் பெருமாள் இருக்கான். அவன் பேர் ஹார்தன்னு பேர். ஹிருதயத்தில் வசிப்பவனுக்கு ஹார்தன் என்ற திருநாமம்.
அப்பேற்பட்ட ஹார்தன் இந்த ஜீவன் முடியும் போது இத்தனை விஷயங்களையும் ஒன்று கூட்டி உயிரையும் எடுத்துக்கொண்டு இந்த ஜீவனையும் கலந்து தன்னுள் எடுத்துக்கிறான். எடுத்து அவன்தான் இந்த ஜீவனை 101வது நாடி வழியாக பிரவேசம் செய்கிறான். எத்தனையோ நாடு, 72 லட்சம் நாடுகள்னு சொல்கிறா கணக்கு, யார் எண்ணி பார்த்தான் தெரியல. 72 லட்சம் நாடுகள் ஏதோ கணக்கு சொல்கிறா பெரியவா, இவ்வளோ நாடுகள் இது உடம்புல இருக்குது. இத்தனை நாடுகளில் வந்து இது 100 நாடுகளுக்கு மேலே இந்த ஜீவன் பிரவேசம் போய் பண்ணாதான் இது வந்து நல்ல கதிக்கான அச்சிராதி மார்க்கத்தில் போய் பெருமாள் திருவடிக்கு சேரும். இது 100 நாடுக்கு கீழே பிரவேசம் பண்ணிட்டுனா வேறு லோகங்களுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகம் இருக்குது. பெருமாள் அங்கேயும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். இந்த ஜீவனை வந்து இத்தனை விஷயங்களையும் பஞ்சரந்திரி பஞ்சானேந்திரியின்னு கூட்டிண்டு இந்த ஜீவனையும் கடைஞ்சி தன் இப்படி கடைஞ்சி எடுத்துட்டு பெருமாள் அந்த 101வது நாடு வழியாக எடுத்துகிட்டு போகிறான். இது எப்படி கொண்டு போகிறான்னா, ஜீவன பெருமாள் எப்படி எடுக்கிறான் சரீரத்தை எதுன்னா, நம்மளுடைய முதுகு எலும்பு வழியாக கடைஞ்சி பெருமாள் ஜீவனை எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போகும்போது கடையும் போது இந்த ஜீவனுக்கு வலிக்கும்னு சொல்கிறான். அதுதான் கடைசியில் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார், ஒரு 10 நிமிஷம் கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சுட்டுன்னா, அப்போ அந்த டைம் வந்துட்டு பெருமாள் கூட்டுன்னு போகிற டைம் வந்துடுத்து பெருமாள் இந்த ஜீவனை அவள் முதுகிலேருந்து கடந்து வெளியே எடுக்கும்போது ஏற்பட்ட வலிதான அந்த அவளுடைய தவிப்பு. அந்த ஒரு க்ஷணம் தவிக்கிறா. பெருமாள் என்ன பண்ணுவான், அப்படியும் பெருமாள் விசால திருவுள்ளம் கொண்டவன், இந்த ஜீவனுக்கும் வலிக்கும் சொன்னது தான் தன்பால் வைக்கும் நாதன்னு சுவாமி தேசிகன் சாத்தியார் சோபானத்தில் இந்த கையில் எடுத்து பெருமாள் தன் திருமார்பிளை வச்சு ஆஸ்வாசப்படுத்துவானாம். அப்படி ஆஸ்வாசப்படுத்தி இந்த ஜீவனை 101வது நாள் வழியாக பிரவேசம் பண்ணி தானும் கூடவே சஞ்சரித்து சந்திரன் இந்திர மண்டங்களை தாண்டி பெருமாள் அச்சயாதி மார்க்கமாக கொண்டு போய் விரஜையிலே தீர்த்தா மாட்டி மேலும் நமக்கு வந்து அங்கே புது சரீரம் கொடுத்து வைகுண்ட லோகத்திலே நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர் அவருடைய கூட்டத்தில் சேர்த்து முக்தனாக்கி நம்மளை இந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுக்குறான். இப்படி இந்த அச்சயாதி மார்க்கமாகவும் நாம் பிரவேசம் பண்ணுறதுக்கு அந்த அந்தமெலா பேரின்பு வீட்டை நாம் அடைவதற்கு பெருமாளை உபாயம், அவனே நமக்கு வந்து பெரிய உபகாரம் பண்ணுறான். அதுதான் சாய்ச்சாருங்க வானேற வழிநடத்தி வைப்பார் வந்தார். இந்த வான் நாம் எப்படி ஏறுறது, எப்படி நாம் கடந்து போவோம், ஏதோ சரணாகதின்னு சொல்லி கொடுத்தா பெரியவா நான் போய் ஐசங்கர் ஆண்டவன் எதுக்கு நின்றேன், 10 நிமிஷம் கழிச்சு சேவின்னு சொன்னேன் கையை குப்பினேன்னு சேவித்தேன், ஏதோ வெண்ணை கொடுத்தா சாப்பிட்டு வந்தேன்னு இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, இந்த ஜீவன் இந்த லோகத்தை விட்டு பிரியும் போய் என்ன நடக்கிறதுன்னு ஒவ்வொரு சீவஷ்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம சுவாமி தேசிகன் கிரந்தத்தையும் நம்ம பூர்வாச்சார கிரந்தத்தையும் சேவித்து அர்த்தம் தெரிஞ்சாதான் இந்த ஜீவன் பெருமாள் இடத்துல எப்படி போய் சேர்றதுன்னு அவள் ஒரு வியவஸ்தை பண்ணி வச்சுருக்கா. சாஸ்திரத்தை படித்து இதெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணான்னு சொல்லி வச்சுருக்கா அந்த இடத்துல. இதெல்லாம் பொய் இல்லை, எல்லாம் மித்தே இல்லை, எல்லாம் உண்மை. அவள் பெரியவா கண்டதை தான் நமக்கு எழுதி வச்சுருக்காங்க. அப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணான், வானேர வடி நடத்தி வைப்பார் வந்தார் அப்படின்னு சொன்னார். அடுத்தது அடுத்தா தெருளாரும் தெளிவிசும்பு தருவார் வந்தார். தெருளாரும் தெளிவிசும்பு தருவார் வந்த தெளிவிசும்பு திருநாடு அப்படின்னு ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு பேர். அந்த எப்படி தெளிவிசும்புன்னு சொல்லிங்கன்னா, ஹேயம் இல்லாத ஒரு லோகம் அது. அந்த வைகுண்ட லோகமானது ஹேயம்னா இழப்பம்னு அர்த்தம். அதான் பெருமாளுக்கு எந்த தோஷமே கிடையாது. ஹேய பிரத்தனிகன்னு ஒரு திருநாமம் பெருமாளுக்கு உண்டு, ஹேய பிரத்தனிகத்வம் அப்படின்னு சொல்லுவா பெரியவா. அவனிடத்திலே ஒரு அப்பழுக்கு கிடையாது, அதி தேஜஸ்வியானவன், ரொம்ப சுத்தமானவன். அந்த தெளிவிசும்பு திருநாடுக்கு சுத்த சத்வமான லோகம்னு ஒரு திருநாமம் உண்டு. அதனால்தான் ஆழ்வாக தெளிவிசும்பு திருநாடுன்னு திருநாமங்கள். அதையே சுவாமி ஒட்டி இங்கு தெளிவிசும்புன்னு சொல்லி அழகா இங்க மங்களாசாசனம் பண்றார். ஹேயமில்லாத பெருவீடு நமக்கு கலங்கா பெருநகர். கலக்கம்னா குழம்பி போறது, கலக்கம் இல்லைன்னா தெளிவானதுன்னு அர்த்தம். அதனால்தான் கலங்கா பெருநகர் காட்டுவான் கண்டின்னு சாய்க்கிற ஆழ்வார் எல்லாம் அந்தவிழா பேரின்பம்னு சாய்ச்சா. அங்கே இன்பத்துக்கு ஒரு முடிவுன்றது இல்லை, அதுதான் அந்தமில் ஆ பேரின்பம், அந்தவிழா பேரின்பம். அதற்கு பரமபதம் என்ற திருநாமம் 108வது திருப்பதி. ஒரு ஜீவன் இந்த லோகத்தை விட்டு பெரியும் போது பெருமாளே 107வது திருப்பதியும் 108வது திருப்பதியும் சேவை பண்ணி வைக்கிறான்னு பெரியவா சொல்லி அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இங்கே நம்ம இங்கே சரீரத்தில் இருக்கும்போது ஞானம் நமக்கு சங்கோஜம் அடைகிறது. ஞானம் வந்து சுருங்கி இருக்குன்னு சொல்லுவா, விஸ்தரிக்கலை சுருங்கி இருக்கு, அஞ்ஞானம் ஜாஸ்தி இருக்கு நமக்கு. அதனாலே நம்மாழ்வார் போன்ற
அந்த பெருமாளே நம்மாழ்வார வந்தார்னு சொல்றா. குருமுடி நம்பதான் நம்மாழ்வாருன்னு சொல்றா. அவருக்கு இந்த பிரகதியின் சம்பந்தத்தால் ஏற்பட்ட ஞானம் சுருங்கிதான் இருக்குன்னு சொல்றா. இது எப்போ விஸ்தரிக்கும்னா, அந்த தெளிவு சிம்பு திருநாட்டுக்கு இந்த ஜீவன் பிரவேசம் பண்ணும்போது, பெருமாளுடைய பிரவேசம் பண்ணும்போது அங்கே ஞானவாதம் விஸ்தரித்து பெருமாளை துல்லியமான பெருமாளை ஒத்த ஞானம் நமக்கு கிடைக்குதுன்னு பெரிவா நிர்வாகம் விவஸ்தை பண்ணி வச்சிருக்கா. அப்படியான ஒரு பரவதத்தை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் இங்கே. அதான் தெளிவு செம்பு திருநாடு. அது ஒரு தனிய க்ஷேத்திரம், திவ்ய தேசம், கடைசி திவ்ய தேசம். நாம் இந்த ஜீவன் சேவிக்கக்கூடிய திவ்ய தேசம் கடைசி திவ்ய தேசம் அதுதான். அதுக்கப்புறம் நாம் இங்கே திரும்பி வர போகிறது இல்லை. அப்பேற்பட்டதான ஒரு பூர்ணமான ஞானம் உடைய ஒரு லோகம், சுத்த சத்வமான ஒரு லோகத்தை பெருமாள் நமக்கு எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, தன் அருளாலே கொடுக்கிறான். தெருளாரும் தெளிவு செம்பு தருவார் வந்தார். தெளிவு செம்பை தருகிறான் தெருளாரும். அவன் ஹேய பிரத்தனீகன், ஹேயமில்லாத ஒரு பிரிவேட்டை பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணான்னா அவனுடைய விசாலமான திருவுள்ளத்தை நாம் கணிசிக்க வேண்டும் இங்கே. அப்படி பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு, சுத்த சத்துவமான பரமபதத்தை நமக்கு அனுகிரகித்து பெருமாள் லட்சிக்கிறான். அந்த சுத்த சத்துவமான அந்த இடத்துக்கு பேர் தெளிவு செம்பு திருநாடு. அதுதான் சுவாமி இங்கே திருவுள்ள பற்றி, இப்படி நம்ம பாவத்தை ஒழிச்சான், நம் சம்சாரம் என்ற அந்த சிறையிலிருந்து விடுத்து வைகு தோணியாய் நமக்கு இருந்தான், சரீரம் முடியும் போது நமக்கு கெட்ட சிந்தனை இல்லாமல் செய்தான், பரமபதம் என்ற கலங்கா பெருநகருக்கு சரீரத்தில் இருந்து பெருமாள் அவனே ஹார்தனாக இருந்து கூடவே கூட்டின் போகிறான். இப்படிப்பட்ட பெருமாள் கொண்டு எங்கே வைக்கிறான்னா, தெளிவு சிம்பு திருநாட்டிலே இந்த கொண்டு ஜீவாத்மாவை கொண்டு வைக்கிறான். அங்கே நமக்கு மேலும் அனுகிரகத்தை பண்ணுகிறான்னு சொல்கிறார். அடுத்த வரி, இந்த ஆறாவது வரி, திங்கடல் கீழ் வாழனம கருள்வாகர் வந்தார். வாழ்ச்சி என்ற ஒரு பதம் பிரயோகம் உண்டு, அனுஷ்டானத்தை இருக்கு. தின்கடல் கீழ் வாழனம கருள்வார் வந்தார். கடல்னா திருவடி, பெருமாள் திடமான திருவடி. இதை விட பெரிய திருவடி எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவனோட அவன்தான் அனுப்புதான் லோகத்தில் பெரிய திருவடி. எப்படி சொல்லணும்னா, ஓரடி எட்டு இரண்டாம் அடி தண்ணிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும் அப்படின்னார். ஒரு அடி வச்சார் பூலோகத்தில், ரெண்டாவது அடி மேலே தூக்கி வச்சார் மேல் லோகத்தை வச்சார். முடிஞ்சு போத்து ரெண்டு அடியிலே 17-14 லோகங்களும் பெருமாள் அளந்து போயிட்டான். அவன் தின்கடல் கீழ், அப்படிப்பட்ட தின்கடல் கீழ் வாழனம கருள்வார் வந்தார். அப்படிப்பட்ட விசாலமான திருவடி, இப்படிப்பட்ட போக்கியமான தலைமுறையின் திருவடியை நமக்கு பெருமா அனுகிரகம் பண்ணுறான்னா, அது சிவகண்ட லோகத்திலே இந்த ஜீவன் போகும்போது கொடுக்குறான் நமக்கு. அதாவது இந்த திருவடி கீழ் குற்றேவல் நமாம். இந்த ஜீவன் பெருமாளியோட உபகாரம் பண்ணி சிவகண்டத்துக்கு கூட்டின் போகிறான். எதுக்கு கூட்டின் போகிறான், அவனுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை கொடுக்குறான். அந்தமிலா பேரின்பத்தில் நாம் பண்ணும் எற்கிஞ்சது கைங்கரியம். அந்த கைங்கரியத்தில் அவன் பிரீத்தி அடைஞ்சு பெருமாள் இந்த ஜீவன் இங்கேயே கைங்கரியம் பண்ணி இருக்க வேண்டும்னு திருவுள்ள பத்துறான். நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் அது பெரிய கைங்கரியத்தை. தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி, அடிமை செய்யும் பெருமாளுக்கு நாம் குற்றேவல் என்ற அடிமை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜீவனுடைய முக்கியமான சொரூபம் அதுதான். ஸ்ரீ பாஷ்யகாரர் நமக்கு வந்து அந்திமஸ்மிருதியிலே நீ என்ன செய்ய வேண்டும் சொல்கிறார். அஞ்சு விஷமான விஷயங்கள் சாதித்தாண்டு சுவாமி தேசிகன் தன்னுடைய சிவத் ரகசியத்திரை சாரத்திலே விஷயம் எடுத்துக் கொடுக்குறார். சிவாஷ்டத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அதற்கு உனக்கு முடியாமல் போச்சுன்னா அருள் செயலை கேட்டு தெளிந்து கொள்ளுதல், அதற்கு முடியலையா பெருமாள் சன்னதிக்கு திருமாலை திருப்பரிவட்டம் திருவிளக்கு சமர்ப்பித்து தலிகை சமர்ப்பித்து கைங்கரியம் பண்ணு, புஷ்ப கைங்கரியம் பண்ணுன்னு சொல்கிறார். அதற்கு முடியலையா துவயமந்திரத்தை உச்சாரம் பண்ணுன்ற, அதுவும் முடியலையா அவனுக்கு ஒரு சீவேஸ்வரர் நிழலே ஒதுங்கி வர்த்தித்தல், இந்த ஐந்து கைங்கரியம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அந்திமஸ்மிதிக்கு இது கடைசி வரைக்கும் கைங்கரியம் பண்ணோன்ட்டு காட்டுறார். அப்படியான முடிஞ்சு நான் பெருமாள்கிட்ட விட்டு சேரும்போது அங்கேயும் நமக்கு இந்த கைங்கரியம், அவனுக்கு இந்த பெருந்தாளுடைய பிதானுக்கு பிரியாதண்டம் இருப்பாருன்னு சொல்கிற மாதிரி இந்த கைங்கரி அங்கே காத்துன்னு இருக்கு நமக்கு. அப்படிப்பட்ட கைங்கரித்து நமக்கு அந்த பாக்கியத்தை பெருமாள் கொடுக்கிறான். அந்த திங்கடல் கீழ் வாழ நமக் கருள்வார் வந்தார். திங்கடல் கீழ் வாழணும், அவன் திருவடி கீழே நாம் வாசம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த பெரிய புருஷார்த்தம். அவன் சீவகண்ட லோகத்திலே நம் பூர்வாச்சாரியாளங்க போய் கைங்கிரம் என்றார் நித்தியசூரி கோட்டில் நின்று முக்தராயிரம் தேவகணங்களோடே நம்ம அங்கும் பெருமாள் திருவடி கீழே இவா பண்ண கைங்கிரத்தை நாம் அன்வயித்து
அந்த அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும். அந்த அந்தமிலா பெருமை வீட்டில் எல்லா பெரிவாளும் வாங்கின்றிருக்காளே பெரிய பேரின்பம், அந்த இன்பத்தில் நாமும் பங்கு கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதற்கு இவனே நாம் அனுகிரகம் பண்ணான் என் திருவடிக்கு குற்றேவல் அப்படின்ட்டு. அதாவது இது தொல் அடிமையாக போச்சு, குடிகுடி வழிவந்த ஆட்சியும் இது. இது ஒவ்வொரு சீவைச்சுடக்க தலையில் எழுதப்பட்ட விதி. அவன் திருவடிக்கு கங்கிரியம் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு சீவைச்சுடுக்கும் அவன் தலையில் எழுதப்பட்ட விதியாயிருக்கு. தொண்டரோர் கருளின்னு சொன்னார் ஆழ்வார். தொண்டருக்கு அருள் அனுகிரகம் பண்ணுறான், நீ வந்து வா, அவனை நான் கூட்டும் போகிறேன். ஒரே ஒரு முறை என்னோட சரணாதி பண்ணு, நான் பெருவிட்ட அவனுக்கு காட்டி என் திருவடிக்கு கைங்கிரியம் பண்ண அவனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பெருமாள் கூட்டுன்னு போகிறான். அவன் திருவடி கைங்கிரமே ஒவ்வொரு ஜீவனுக்கும் முக்கிய விஷயம், அதுவே புருஷார்த்தம்ட்டு நம்ம பெரிவா அவன் திருவடியில் நம் வாழ்வதற்கு அவனே அனுகிரகம் செய்கிறான். அதுக்கு நாம் இந்த ஜீவன் கேதுவாக இருக்கணும், ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுக்கணும்னு சொல்கிறான். இந்த இடத்துல அங்கே போயாச்சு. அடுத்தது பெருவானில் அடிவனம்மை கொள்வார் வந்தார். அந்த பெரிய வானம் இருக்கே, பரமபதம் என்ற வீடு இருக்கே, அங்கே அடிமை கொள்வார் வந்தார்னு சொன்னார். இந்த ஜீவனை தன் அடுக்கி வச்சுக்கிறான் பெருமாள். இந்த ஜீவன் அங்கே, இந்த ஜீவன் வந்து கீழேந்து அந்த ஹார்தன் சொல்லப்பட்ட பெருமாளோட பேகும்போது அங்கே வைகுண்டத்து வாசலில் போகிறது. அங்கே ஸ்ரீ பாஷ்யகாரர் தான் இருக்கார்னு சொல்கிறான். விண்ணின் தளரென்று வீரழைப்பான மீ ராமானுசன், மண்ணின் தளர்த்துதித்து மறையினாலும் வளர்த்தரனேன்னு சொல்லிட்டு ராமாசுன்றிருந்தாதிலே மங்களாசாசனம் அப்படி பாஷ்யகாரர் நம்ம உள்ளே தள்ளி விடுறார். அங்கே இங்கே போன உடனே இந்த ஜீவன் பெருமாள்கிட்ட போய் நிற்கும். நின்ற உடனே பெருமாள் பார்க்க மாட்டார் ஜீவனை. பிராட்டி உபகாரம் பண்ணுறா. சரி, பிராட்டி சொல்லிட்டானேன்னு ஜீவனை பெருமாள் ஒரு விஷயம் ஏறெடுத்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது எங்கேருந்து வந்தேன்னு பெருமாள் நம்மளை கேள்வி கேட்கும்போது ஜீவன் பதில் சொல்லது, நான் இன்னார் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த ஆச்சார திருவடி சம்பந்தம் பெற்றுண்டேன்னு சொன்னவொடனே ஆச்சாரியா பேரை சொன்னவொடனே பெருமாள் வானு கூப்பிட்றான். பாத ஆரோகணம் நடத்தும் பெருமாள் காலை கீழே தொங்க போட்டுன்னு இருக்கான். ஜீவன் பெருமாளுடைய திருவடி கட்டவரில் பிடிச்சி மேலாக வேஷ்டியை பிடிச்சி மேலே ஏறி மெதுவாக இந்த நம்ம எல்லாம் இந்த லோகத்தை பார்த்து பயப்படக்கூடிய வஸ்து சர்ப்பம், அந்த நாகப்பரியங்கத்தை பெருமாள் ஏறியிருக்கான். அந்த நாகப்பரியங்கத்து மேலே காலை வச்சியே பெருமாள் திருவடியை பிடிச்சின்னு மேலே ஏறி பெருமாளுடைய மடியில் போய் பெருமாள் உட்கார்ந்த ஜீவன் உட்காந்துக்கிறது. அப்போ பெருமாள் எல்லாம் விசாரித்து திரும்பி பூலோகத்தை போகிறான் கேட்பேறான். வாண்டாம் சுவாமி, எனக்கு அவன் நினச்சா திருப்பி அமுச்சுடுவான், ஆனால் இந்த ஆச்சாரியர் ஒரு உபகாரம் பண்ணியிருக்காளே, இந்த ஜீவனுக்கோசம் ஒரு பிரார்த்தனை பண்ணி பெருமாளே, இந்த ஜீவனுக்கோசம் அடியேன் பிரார்த்தனை பண்ணுறேன், இவனுக்கு பெருவீட்டை காட்டி இனி கொடுக்க வேணும் அந்திம ஸ்மிருதியிலேன்னு சொல்லி கேட்டிருக்காளே. அவளுடைய வாக்குக்கு பெருமாள் கட்டுப்பட்டு இன்னமதான் திருவகள் என்று வர முன்னு டெம்பருமான் திருவடிகள் அழகின்றேன்னு சொன்ன பிராட்டியும் அதுக்கு ஒரு புருஷகார பூதியாக இருக்கிறதுனாலே பெருமாள் நம்மளை கீழ்லோகத்துக்கு அனுப்புறதில்லை. அதனாலே அந்த பெருவானில் அடிமனம்மை கொள்வார் வந்தார்னு சாதிச்ச சுவாமிங்க. இந்த வைகுண்டத்தில் அடிமை பணி செய்யவே நம்மை பெருமாள் அங்கே அந்த இடத்த சாஸ்வதமான சீவகுண்ட உகத்தை நமக்கு கொடுத்து எல்லோரும் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அங்கே வர ஜீவன் அத்தனையும், ஏன்னா ஜீவனுக்கு அழிவு கிடையாது. எத்தனை எத்தனை யுகங்களுக்கு, எத்தனை எத்தனை கோடிகளுக்கு இந்த சீவகுண்ட உகம் இருக்கோ சாஸ்வதமாக தான் இருக்கும் அது, அதற்கு அழிவில்லை. அத்தனை வருஷங்கள் இந்த ஜீவன் அங்கேயே அவள் திருவடிக்கு குற்றேவல் செய்து கொண்டு இருக்கும். அதுதான் பெருமாள் திருவுள்ளவும் கூட. இப்படி இந்த ஜீவன் அங்கே இருக்கிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான். வைகுண்டத்தை காட்டி கொடுத்து பெருவானில் அடிமனம்மை கொள்வார் வந்தார். அங்கே இருந்து இந்த நாம் செய்யும் கைங்கரத்தை ஏற்றுக்கொள்கிறான் பெருமாள். நம்ம இத்தினோண்டு அவனும் சர்வவியாபி, நம்ம போய் இத்திரோண்டு சின்ன கங்கிரத்தை பெருமாள் ஏற்றுக்கிறான்னா அவன் திருவுள்ளம் பெருசுன்னு அர்த்தம், ரொம்ப சுலபம்னு அர்த்தம். நாம் அடிமை பணி செய்ய அனுகிரகம் அவனே செய்கிறான். சின்ன கங்கிரம் கிடையாது, ஒரு தீவிட்டு பிடிக்கிறான்னு வச்சுமே, அதற்கு அவனை தான் அனுகிரகம் பண்ணணும். அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு தேசிய நீங்கள் திருவுள்ள பத்திரர். அடுத்து கடைசியில் பிரியாமல் காத்தளிப்பாறு வந்தாரு தாமே. நம்மை விட்டு பெருமாள் பிரியறதில்லை. பெருமாள் என்ற இரு வாசம் செய்கிற சீவகன் லோகத்தை விட்டும் ஜீவன் பெரியறதில்லை. அதற்கும் அனுக்கும் அவனே பண்ணுகிறான். ஏன்னா சுடர்ஞான இன்பம் நமக்கு அனுக்கிறான் அங்கே. ஜீவன் பத்த ஜீவனாயிருவன் மொத்த ஜீவனாயி
அங்கே தன்னை விட்டு பெருமாளை விட்டு என்னும் பிரியாமல் இவன் இருக்க அவன் காத்து நம்மை ரட்சிக்கிறான் இந்த இடத்துல. அதாவது இதுதான் சொன்னார், மறுபிறவை அரு தழியாக வானில் வைக்கும் மனமே அணி மகிழாதே இருப்பதென்கொள். இந்த பெருமாள் என்ன பண்ணான், ஒரு சரணாகதி பண்ணதுக்கு பலனாக மறுபிறவை அறுத்து அழியா வானானைய சிவகட லோகத்தை கலங்கா பிறனர்களே இந்த ஜீவனை கொண்டு வச்சுக்கிறான்னு பெரிவா வந்து நமக்கு சொல்லித்தரான். இது முக்கிய விஷயம் இந்த பாசுரத்தில் என்னன்னு கேட்டாக்கா, இவன் ஒரு உபாயம் பண்ணான் சரணாகதி என்ற ஒரு சின்ன வியாஜியம், பெரிய வஸ்துவான பெருமாளை வசீகரம் பண்ணதுக்கு சித்தோபாயனை வசீகரிக்கிறதுக்கு சாத்தியோபாயம் என்ற ஒரு சரணாகதியை பண்ணினான் இவன். அதற்கு ஒரு பெருமாள் பண்ண உபகாரம் என்ன, பொன்விலங்கான புண்ணிய பாவங்களை ஒழித்து கட்டினான் நமக்கு. அருளாலே விலங்கிரண்டும் அழித்தான், அஞ்சனையை கழித்திடம் சம்சார பந்தத்தை கடந்து வரத்து உபகாரம் பண்ணான், மருள்வாரா வகை நம்மை காத்தான். ஜீவன் பிரியும் போது பெருமாள் மட்டும் நினைக்கணும்ன்ட்டு இத்தனை ஞாபகங்கள் வராமே நம்மளை காப்பாத்தினான். அடுத்தது என்ன சொன்னான் பெருமாள் அப்படின்னாக்கா, வானேற வழிநடத்தி வைப்பார் வந்தார்னு சொன்னார். நாம் இந்த பெரு வானத்தை ஏறுறதுக்கு கூடவே இருந்து வழிகாட்டியாய் அச்சுராஜ மார்க்கத்தை நம்ம மூட்டி வச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா தெருளாரும் தெளி விசும்பு தருவார்னு சாதிச்ச பெரிய சுத்தசத்துவமான அந்த விசும்பை பெருவீட்டை நமக்கு காட்டி கொடுத்தான் பெருமாள். அவனோட திருவடிக்கு கங்கரத்தையும் கொடுத்தான், இந்த திருவடி விட்டு என்னும் பிரியாமல் காத்தளித்தான்னு சொல்லிட்டு சுவாமிங்க சாய்கிறார். அதான் இம்மை பிறவி செய்யாத இனிப்போய் செய்யும் தவன்தானன் அப்படின்னர். இம்மை பிறவி பெய்தா பண்ணா செய்யாமல் நம்மை காத்து ரட்சித்தான் பெருமாளங்க. இன்னும் நம்மாழா சூப்பராக சொன்ன ஒரு இடத்துல, இசைவித் தன்னவன் தாளிக்கு இருத்து அம்மானே அப்படின்னர். இசைவித்தான் அவன் நம் அவன் திருவடிக்கே நம்ம வச்சுக்கிறது அவன் இசைந்தான் அப்படின்னர். இசைவித்து என்னை உன் தாளனுக்கு இருத்தும் அம்மானேன்ற, நீயே வச்சுட்டு இருக்கப்பா அது உன் அனுகிரகம், நான் ரெண்டு வார்த்தை சொன்னேன் கிருப பண்ணி ஏத்துண்டியே நீ என்ன. அதுதான் சொன்னாருங்க, இசைவித்தன்னவன் தாளனுக்கு இருத்தும் அம்மானே. அவன் யாருன்னு கேட்டா, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி ரோகங்களுக்கெல்லாம் அவன் தான் ஆதி. அப்பேற்பட்ட ஆதியானவன் நமக்கு இந்த ஜீவனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணான் அப்படின்னாக்கா, இது வந்து அவனுடைய விசாலமான பறந்து விரிந்த திருவுள்ளத்தையும் அவனுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் நமக்கு காட்டுறது. ரொம்ப சுலபனாயிருந்த ஜீவன் நம்ம வந்து சேரணும்ட்டு கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணிருக்கானவன் நமக்கு. பாபத்தை கழிச்சான், இந்த சம்சாரம் கடக்க உபகாரம் பண்ணான், நம்ம திருநாட்டை நமக்கு காட்டி கொடுத்தான், திருநாட்டிலே கங்கரத்தை கொடுத்தான். அதுதான் இந்த ஆயசப்தத்தினுடைய அற்புதமான அர்த்தம் இங்கே. அதனால் இந்த பாசுரத்தை ரொம்ப தெளிந்த விஷயங்கள் என்னென்னா, இந்த ஜீவன் சரண இவன் பண்ண சரணாகதிக்கு பலனாக அவனுக்கு கங்கிரம் பெருவீட்டிலே கிடைக்கிறது அப்படின்ட்டு ரகசியமான அர்த்தத்தை பெரியவா நமக்கு சாதிச்சிருக்கா. அதனால் இந்த பாசுரம் இதோட முடிவடைகிறது. அடுத்த பாசுரத்தை நாம் நாளைக்கு சேவிக்கலாம். அடியேன் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.